எல்லாரும் வந்து ஒன்னா இருப்போம் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா இவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவும் முன்னெடுப்ப எடுக்கிறதா வந்து தெரியல. ஒற்றுமையா இருந்து கூட பேச்சுவார்த்தை நடக்கிறதாக வந்து நேத்து கூட ஒரு தனியார் ஊடகத்துல பேசுற போது அண்ணன் ஓபிஎஸ்ஓட ஆதரவாளர் ஒருத்தர் சொன்னார், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்ன பேச்சுவார்த்தை? எப்படின்னா சின்னம்மா தரப்புல ஒரு முக்கியமான நபர் கட்சிக்கு அப்பாற்பட்டு, இப்ப கட்சிக்குள்ள யாருகிட்ட என்ன பேசணும் ஒண்ணு புரியல. கட்சிக்கு அப்பாற்பட்ட சின்னம்மா தரப்புல ரெண்டு பேரு, அண்ணன் ஓபிஎஸ் தரப்புல ரெண்டு பேரு, எடப்பாடி தரப்புல ரெண்டு பேரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு நாங்க ஊடக விவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த செய்தி அவர் சொல்றாரு. அது வந்து ஒரு தலைப்பு செய்தியா போயிட்டு இருக்கு. அதனால நல்ல முடிவு வரும்ன்ற நம்புறோம் நாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனியும் ஒரு தவறான நபருடைய வழிகாட்டுதல போகாம அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று தான் ஒட்டுமொத்த மக்களும் நினைக்கிறாங்க. ஏன்னா திமுக வந்து வெறுப்பாக போயிடுச்சு, திமுகவோட ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக மாறிடுச்சு. அதனால் அனைவரும் என்ன செய்ய நினைக்கிறாங்க, ஒற்றுமையாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, தனிச்சு ரெண்டு எதுவும் சாதிக்க போகிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இரட்டை குழல் துப்பாக்கி ராமர் லட்சுமணா இருந்தாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடம் வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தில் வெற்றி பெற்றார் ஓபிஎஸ்ஓட மகன் ரவீந்திரநாத். அதான் உண்மை. இப்போ இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி எடப்பாடி 40 அட்லீஸ்ட் தேர்தலில் வந்து மனசில் வச்சுக்கிட்டாவது இவங்க எல்லாரும் ஒன்று சேரணும்? அதுதான் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் எது? தேர்தல் தானே. இப்போ தேர்தலில் வெற்றி பெற்றா தானே நம்ம வந்து சாதிக்க முடியும். அப்போ அந்த தேர்தலில் வெற்றி பெறணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆகணும். அதைத்தான் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதுதான் கட்சியினுடைய பொதுச்சார புரட்சி தாய் சின்னம்மா அதை தான் கோரிக்கை வைக்கிறாங்க. நல்லதோ கெட்டதோ மறப்போம் மன்னிப்போம், நிரந்தர பகையும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை, அரசியல் மக்களுக்காக தொண்டர்களுக்காக அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தமிழகத்தை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம். ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய பிளவு திமுகவுக்கு வழிகாமிச்சது மாதிரி இருக்கு. ஏன்னா எடப்பாடி தான் திமுகவுக்கு வழிகாமிச்சிருக்காரு. ஒற்றுமை. ஆனா சின்னமா சிறைமெண்ட் வெளிவரும்போது சின்னமா பேச்ச கிட்ட இருந்தா மறுபடியும் அம்மா ஆட்சியை தான் ஓடிட்டு இருக்கோம். திமுகவுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அதுக்கு வழிகாட்டி யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப இப்பவும் சின்னமா என்ன சொல்றாங்க, மறப்போம் மன்னிப்போம், அனைவரும் ஒற்றுமையா இருப்போம், வருகின்ற 30 அனைவரும் ஒற்றுமையா இருந்து தேவர் குரு பூஜைக்கு போவோம், இப்போ வந்து முதலமைச்சர் தேவரையோட ஆசி பெறுவோம், கட்சியை வழி நடத்துவோம், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்மளுடைய அரசியல் பணியை தீவிரமா நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த கோரிக்கைகளுக்கு நடுவில் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களுடைய வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. கட்சியில் மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னா நீங்கள் 3 அணியாக இருந்தாலும் சரி, 4 அணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் மறுபடியும் ஒன்று சேரணும்னா மூத்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்திடலாம். இந்த கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய எந்த அளவுக்கு சாத்தியப்படும் ஒரு விஷயம், அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வந்து தவறான வழியில் காமிச்சு அவர்கள் எல்லாம் வந்து நம்ப முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதான் தொண்டர்களை யாருமே நம்பலை. அதனால கட்சி ஒற்றுமைப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு புதுநலமான ஒரு மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அதிமுக நலன் விரும்பிகள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ முழுக்க முழுக்க அதிமுக வெற்றி வருதுன்னா அதிமுக தொண்டர்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறாங்களா? இல்லையில, பொதுவான மக்களும் வாக்களிக்க. அதே மாதிரி பொதுவான அதிமுகவின் நல விரும்பிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, முக்கியமான ஆட்கள். அவங்க தான் பேச்சுவார்த்தை. அதனால ஒன்றுமே இல்லையே, சாத்தியப்படும். அவங்களால பேசிய மறுபடியும் அவங்க மேல இருக்கவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து முடியுமா? கீழே இருக்கிற ஒரு தொண்டனாலேயோ இல்ல கீழே இருக்கிற ஒரு நலம் விரும்பியாலேயோ அதை பண்ணிட முடியுமா? இல்ல இல்ல, ஒரு விஷயம், கீழே இருக்க தொண்டை வராட்டி கூட மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய முகம் காமிக்காம நலன் விரும்பிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. இருக்கிற போது அவங்க மூலியமா அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதா நம்மளுக்கு தகவல் கிடைக்குது. அது நல்லபடியா போனா நல்லதுதான் நினைக்கிறேன். நாங்க அதை வரவேற்கிறோம். முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மோடி அவர்கள் வரதா இருந்தது. ஆனா இப்ப வந்து அதுக்கு தகுந்தமான அறிகுறிகள் எதுவும் இல்லை, இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத மாதிரியே இருக்கு. ஸோ வந்து இந்த பிரச்சனையால, இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனையால தான் வந்து அவர் வராம இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, பாரத பிரதமர் ஐயா பசுமூன் முத்துராமலிங்க தேவர், தேவர்னு சொல்ல முடியாது, பசுமூன் சித்தர் அவருடைய ஆலயத்துக்கு பாரத பிரதமர் வந்திருந்தா உண்மையிலே அவருக்கு தான் பெருமை. அந்த பெருமை என்பது அவர் வந்திருந்தா அவருக்கு மிகப்பெரிய பெருமை, உலகளாவிய பெருமை கிடைச்சிருக்கும். அப்படி ஒரு மனுஷன் யாரு? எங்களுடைய பசுமூன் சித்தர் அவர்கள். வர்றேன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு நேரம் சரியில்லை, அது சரியில்லைன்னு காலம் தாழ்த்தி போட்டு போகிறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த மக்களும் வருத்தப்படலை. பிரதமரையே வந்தால் அவருக்கு பெருமை,
ஆனால் எல்லாரும் வரவேற்க தயாராக இருந்தாங்க. எல்லாரும் என்ன பொதுவான மனசு, பாரத பிரதமர் ஒரு ஒரு நாட்டுக்காக சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோடு இணைந்து அவர் போர் அவர் வந்து அந்த சுதந்திரத்துக்காக வந்து போராடின ஒரு மனசை, தனது சொத்து பத்துக்கு அத்தனையுமே ஹரிஜன மக்களுக்கு எழுதி வச்சவர் அவர், ஒரு தெய்வீக பிறப்பவர். அவருடைய ஆலயத்துக்கு பாரத பிரதமர் வாராருனா அவர் நாடு உலகம் பேசும். எங்களுக்கு அதே அதனால் அவர் வராதனால தான் அவருக்கு தான் வந்து நட்டம்னு தான் நினைப்போம். அவர் வராதனால எங்களுக்கு நட்டமோ அல்ல முத்துராமலிங்க தேவரோட புகழுக்கு நட்டமோ கிடையாது. இப்போ சசிகலா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை வந்து ஓபிஎஸ்சிபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரையா இல்லை ஒரு மிரட்டலாக எடுத்துக்கலாமா? நான் எல்லாரும் ஏன் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றது தான் சசிகலா அவர்களுடைய எண்ணம். அதிமுக தொண்டர்கள் சசிகலா பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய வாதம். இல்லை அப்படி இருக்கும்போது வாதம் இல்லை, உண்மை அதுதான். கடக்கோடி தொண்டன் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்குங்க, மேல்மட்ட நிர்வாகம் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி விலக்கி வாங்கி வச்சிருக்கலாம், ஏழை எடுத்து வச்சிருக்கலாம். கொடி பிடிக்கிற தொண்டன் பூரா சின்னமா பக்கம் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் புதுச்சேலன்னு எல்லாமே கோஷமிடுறாங்க. அவங்க தான் எங்கே போனாலும் கூட்டம் கூடுறாங்க. அதனால் சின்னம்மா இப்பவும் அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாங்க, எடுக்கலாம், வேணாம், அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம். நமக்கு எதிரி பொது எதிரி, நீங்கள் எனக்கு எதிரி இல்லைப்பா, எடப்பாடி பழனிசாமி எனக்கு எதிரி கிடையாது, ஓபிஎஸ் எதிரி கிடையாது, நமக்கெல்லாம் எதிரி திமுக தான், நம்ம திமுகவை எதிர்கொள்வோம், எதுக்கு நம்மளுக்குள்ள பிரச்சனை, பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. தொடர்ச்சி அதை தான் பேசுகிறாங்க, இப்போவும் அந்த அறிவிப்பு விட்டுருக்குறாங்க. இனிமேலாவது புத்தி தெளிந்து வரணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது, தொண்டலாகிய எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ இப்போ தங்க கவசம் அணிவிச்சுட்டா இந்த தேவர் சமுதாய வாக்குகள்லாம் வந்துட்டு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு இபிஎஸ் நினைக்கிறாரு? யார் இபிஎஸ்ஸா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இல்லை இப்போ இந்த சாதி மோதல்களை நம்ம எடுத்துட்டு வரோமா அப்படின்னு சொல்லி நம்ம அதிமுகவை பொறுத்த அளவுக்கு ஜாதி பேதம் கிடையாது, ஜாதி பேதம் கிடையாது. முக்கோணத்தை சார்ந்த முக்கியஸ்தர்கள்லாம் எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க. அவங்க ஒரு கட்சிக்கு வர முடியல, திமுகவிலையும் முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறாங்க, அதே ஒரு அதிமுகவில் இருக்கிறாங்க, இதர கட்சிகள் இருக்கிறாங்க. அப்போ முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு நம்ம தங்க கவசத்தை கொண்டு எடப்பாடி பழனிசாமி வச்சோன்னு எடப்பாடி ஆதரிச்சிருவாங்கன்னா அது கிடையாது. அதிமுகவுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குது தென் மாவட்டங்களில், அது முக்கோணம் சார்ந்து அந்த வாக்காளர்கள், அதை யாரும் மாற்ற முடியாது. அதுக்கான எடப்பாடி பழனிசாமி அந்த முயற்சியில் அவர் இல்லையே சார். எந்த முயற்சியில் சொல்கிறீங்க? முத்துராமலிங்க தேவருடைய ஐயாவுடைய அந்த தரிசனம் பார்க்கறதுக்கு அந்த பசுமொன் கிராமத்துக்கு போகக்கூடிய முயற்சியில் அவர் இல்லையே. அந்த ஊர் ஆட்களை மட்டும் அதுதான் சொல்ல வர, அங்கே உள்ள அமைச்சர்களை போய் நீங்கள் போய் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு வாங்கலாம்னு சொல்கிறார். அங்கே போகிறதுக்கு அந்த கொங்கு அவரை விடுங்க, அவரை சார்ந்த சகாக்களே அங்கே போகலையே. தங்கமணி போயிருக்கணும், வேலுமணி போயிருக்கணும், செங்கோட்டையன் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் போயிருக்கணும், யாருமே போகலையே. இல்லை இப்போ முக்கிய நிர்வாகிகள் வந்து யாரோ ஒரு முக்கிய நிர்வாகிகள் ஒரு மூணு நாலு பேர் போகிறதுல அது எந்த அளவுக்கு அது பாலிடிக்ஸ் ஆகப்படுது? அந்த தான் போகணும் அப்படின்றது இல்லை, ஒரு விஷயம் அவங்களாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்போ நீங்கள் ஜாதியை காமிக்கிறீங்களா இல்லையா? யார் காமிக்கிற ஜாதியை? இப்போ இதே வந்து பேங்கில் அணுகுமுறை வைக்கிறதோ அல்லது அந்த அரங்கா அந்த 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 ஐயாவுடைய உறவினர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ, கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு நாலு முக்கியஸ்தர்கள், வட மாவட்டத்தில் நாலு முக்கியஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம், அதில் ஜாதி பேதம் இல்லை. நீங்கள் அந்த முக்குளத்தோரை மட்டும் அங்கே அனுப்பிச்சி விட்டீங்களாக்கா அப்போ உள்ளுக்குள்ளே பிரச்சனை தருவதான காரணம். இது அதிமுகனா ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் தானே? அப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி தங்கமணியோ வேலுமணியோ அல்லது செங்கோட்டையனையே அனுப்பலன்னு கேட்குறேன் நான் அந்த பேச்சுவார்த்தைக்கு. அப்போ அனுப்பி அவங்களை அனுப்பியிருந்தது இல்லை ஜாதி பேதம் இல்லைன்னு மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க.